ஹே கைஸ் நாம் இன்னைக்கு பெரு நாட்டில் இருக்கிற மாச்சு பிச்சு அப்படின்ற இடத்துல இருக்கோம் மாச்சு பிச்சுவில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான சிற்பங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு பாறையை செதுக்கி வச்சுருக்காங்க இது குறஞ்சது அறுநூறு வருஷம் பழமையானது இதை பார்க்குறதுக்கு அப்படியே இதுக்கு பின்னால் இருக்கிற மலை மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்போ கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற இந்த மலையோட மாடலாக தான் இதை செஞ்சுருக்கணும் இதை தவிர இதை செய்யறதுக்கு வேறு எந்த பர்பஸும் இல்லை வேற எந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட பகுதி இதை சொல்ல முடியாது இங்கே இருக்கிறது மாச்சு பீச்சுவில் இருக்கிற மவுண்டன் மாடலுக்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆனால் நம்மளோட கெட்ட நேரமும் என்னமோ தெரில பின்னாடி இருக்கிற இந்த மலையை சுற்றி அப்படியே பனி மூட்டமாக இருக்குது ஆனா இந்த பாறையும் பின்னாடி இருக்கிற இந்த மலையோட டூ டி மாடல் தான் இது ரொம்ப விசித்திரமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பழங்காலத்து மவுண்டன் மாடல்ஸை இன்கர்களுடைய ராஜ்யத்திலும் சரி உலகத்துல வேற எங்க போனாலும் சரி உங்களால பார்க்க முடியாது சுத்தி இருக்கிற மலையில இருந்து இது மட்டும் எப்படி தனியா துண்டா நிக்கிது பாருங்க இதோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸை நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க இதை பார்க்குறப்ப அப்படியே ஒரு ஒயிட் போர்டு மாதிரியே இருக்குல்ல செவப்பு பச்சை மாதிரி சில கலர்ஸ் இந்த கல்லில் இருந்ததா ஆர்கியாலஜிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இதைத்தான் நாம் இன்னைக்கு ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜியாலஜிஸ்டும் ஜியோமால்ஃபாலஜிஸ்டும் இந்த மவுண்டன் மாடலோட பிக்சரை காட்டி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆரம்ப கால மனிதர்கள் இந்த மாடலை செஞ்சு வச்சாங்களா இதை மாடலை வச்சு அவங்க மலையை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா எழுத படிக்கவே தெரியாத இன்கர்களால் இந்த மாச்சு பிச்சு கட்டப்பட்டது அப்படின்னு ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க அப்போ இந்த மவுண்டன் எல்லாம் யார் உருவாக்கியிருப்பாங்க இங்கே இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்க இந்த ரூஃபோட ஸ்லோப்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற மலையோட ஸ்லோப் அதாவது சரிவோட எவ்வளோ பக்காவாக கோயின் சைடாக நான் கேமராவை மூவ் பண்ணுறப்ப நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மூணு ஸ்லோப்ஸுமே ஒரே லைனில் கோயின் சைடாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட ஜென்ரேஷன் தான் அட்வான்ஸ்டான நாகரிகம் உடையது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுதான் இல்லை மவுண்டன்ஸை பற்றி படிக்கிற ஃபீல்டை ஆரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ தான் ரீசண்டாக உருவான ஒரு ஃபீல்டு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே மலைங்களை பற்றி மாடல்ஸோட படிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த சிற்பங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது எதுக்காக அவங்க இந்த மலையோட மாடல்ஸை செஞ்சு வச்சாங்க இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே இன்கர்களுடைய வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு சிம்பிள்ஸ் அப்படின்னு தான் ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இது எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மாச்சு பிச்சு ஒரு மத சம்பந்தமான சைட் அதாவது ஒரு ரிலீஜியஸ் சைட் அப்படின்றதுக்கான எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் அவங்க கிட்ட இல்லை நம்மளை மாதிரி ஆளுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேள்வி கேட்டதால் இப்போ ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்டும் அந்த தியரியை விட்டுட்டு இது ஒரு எஸ்டேட் இல்லைன்னா ஒரு ஹாலிடே ரிட்ரீட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் எதுக்காக இன்கர்கள் இந்த மவுண்டன் மாடல்ஸை அதாவது மலையுடைய மாதிரிகளை ஒரு ஹாலிடே ரிட்ரீட்டில் உருவாக்கணும் இந்த கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை ஏன்னா உண்மையாகவே எதுக்காக இந்த மாச்சு பிச்சுவை உருவாக்கினாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியல இந்த மாடல்ஸ் எல்லாம் இன்கர்களை விட அட்வான்ஸ்டான நாகரீகத்தை சேர்ந்தவங்க யாராவது பண்ணி வச்சிருப்பாங்களா ஒருவேளை அந்த நாகரீகத்தை சேர்ந்தவங்க பூமியில இருந்த மனிதர்களா இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனால் இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோ இருக்கு அதை பார்க்கணும்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இப்போதைக்கு நான் போயிட்டு வரட்டா பாய்